வீவர்ஸ், இட்லி பொடி தயாரிக்கிறது எப்படின்னு பாருங்கள். முதல்ல வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். வறுப்பட்டுருச்சு கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் வறுபடணும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு. அதுக்குள்ளே இதை சேர்த்து இதோட சேம் இதாக நம்ம வறுத்துக்கலாம். வேர்க்கடலையும் கடலைப்பருப்பையும் போட்டு வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அது கொஞ்சம் சூட் பண்ணால் போதும். கொஞ்சம் எள் வந்து வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இதை தனியாக வச்சுக்கலாம். பூண்டு சேர்த்துங்க. இவர்ஸ், முதல்ல வந்து கடலைப்பருப்பு ஹார்டாக இருக்கிற பொருளை வந்து அரைச்சிக்கணும். பாருங்க, கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாயும் சேர்த்து இதோட போட்டுக்கலாம். பிறகு பாருங்கள், ஒரு அரைவாசி அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். பிறகு பாருங்கள், பூண்டும் இது கருவேப்பிலையும் சேர்த்திடலாம் அரைக்கிறதுக்கு. கடைசியாக பாருங்கள், எள்ளு பொடி, எள் நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக இது இதாகிடும், அதனால் நம்ம கடைசியாக இதை போடணும். உப்பு போட்டு நம்ம அரைச்சி முடிச்சுக்கலாம். பொடி ரெடி ஆயிடுச்சு. பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டு கலந்துடலாம். கடைசியாக நம்ம ஈரக்காய் இருக்கக்கூடாது. வேணும்னா காஷ்மீரி மிளகாய் போட்டு அரைச்சிக்குங்க, கலர் வரும். இது வந்து சாதாரண மிளகாய், அதனால் இப்படி தான் இருக்கும். பருப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த கலரில் தான் இருக்கும்.